हलो फ्रेंड्स वेलकम टू श्री गणपति साई किचन इनकी नम्बर पाकपो आपड़ी पाकल आपत्न पुरु अरे को पोमणि अरसि मारे नम्बर इड्ली गुंड अरसि वो ना अरे को ग्राम वे उल्द आपत्न पुरल रेडा इनकी ना की वह ना काफन वह आपाल ना इनकी नईट वो अरे को अरसि वाश् पड़े अरसि तनिया उल्द तनिया ऊरा वो इतना वो नम्बर नईट फे ऊरीटो ना का ना आटो ना एपी आटदे काम इरसि वह पात्र ना ऊरे के पोन टपरवर ना वो अरसि वह ना ऊरा वे कामिक रे मूण वाटी ना वाश् पड़े ना तेल ऊरा वे इन अरसि ऊरा वे अरसि वह ना रे मूँ वाश् पड़े नालाव वाश ना अरसि ऊरा वचर अरसि वो अड़े अरसि की मेल ना ती अरस पाती अड़े अरसि अरसि की मेल ना इवलो तीर नम्बर काल ऊरा वे ना वो अरीर इलूं उल्द अदारा रे मूँ वाश् पड़े अब वाशन ना ऊरा वचर इतना ना का पात अरेक इन ऊरा वे नईटे ऊरा वचर ना काल उटोद कामिक्रे உங்களுக்கு வந்து நைட்டுக்கு ஊற வைக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காலையில் ஊற வச்சுருங்க ஒரு 10 மணி 9 மணி அளவில் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊறினா போதும். நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நான் அரைக்கிற பக்கமும் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்சதும் இந்த கிளைமேட்டில் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக பிடிக்காது. அதனால் நீங்கள் மறுநாள் காலையில் வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் நைட்டு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா பிடிச்சி மாவு பொங்கி வந்தாலும் நம்மளுக்கு வந்து அது பொங்கி நம்மளுக்கு நம்ம மூடி இருக்குறோம் இல்லீங்களா அந்த மூடிக்கு மேலே இப்படி நம்ம அழுத்தி மூடி இருக்கோம்னா அந்த மூடிக்கு மேலே இப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு ஓப்பன் இந்த ஓப்பன் அளவுக்கு நம்மளுக்கு வந்தாதான் அது நல்லா வந்து பொங்கி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா மாவு அந்த மாதிரி பொங்கி வந்ததுன்னா நம்ம வந்து நைட்டே வந்து நீங்கள் ஒரு கரண்டியால் கலரிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. கரண்டியால் நல்லா கலரி விட்டுனீங்கன்னா மாவு வந்து புளிச்ச மாவு அப்படியே கீழே வந்து மாவு டப்பாவில் இறங்கிடும். இறங்கினதும் நீங்கள் மறுபடியும் கரண்டி எடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்து இந்த டப்பாவை நல்லா மாவு தட்டு போட்டு நீங்கள் மூடிடுங்க. இதே மாதிரி மூடிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து ஆப்போ நீங்கள் வந்து ஆப்போ சுட்டுக்கலாம். நேற்று நைட்டு ஆப்பத்துக்கு ஊற வச்சது நான் உளுந்து ஆட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் அரிசி போடுறேன். அரிசி போட்டு ஆட்டி எடுத்ததும் எந்த அளவுக்கு நம்ம கரைக்கலான்றதை நான் காமிக்கிறேன். இப்போது அரிசி ஓடிட்டுருக்கு ஆப்பத்துக்கு. அரிசி வந்து நல்லா மழை மழைன்னு இருக்கணும். நம்மளுக்கு இந்த இட்லிக்குனாச்சும் நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கோம் இல்லைங்களா, ஆப்பத்துக்கு அப்படி எடுக்கக்கூடாது. நல்லா மழை மழைன்னு இருக்கணும். அது எடுத்ததை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு மாவு மசஞ்சிருச்சு. நான் காஃப் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கிங்களா, இந்த மாதிரி நல்லா மழை மழைன்னு இருக்கணும். இப்போ நான் மாவு எடுத்து பாத்திரத்தில் போடுறேன். இப்போ நான் ஆப்பத்துக்கு உளுந்து மாவு ஃபஸ்ட்டு ஆட்டி எடுத்தேன். ரெண்டாவது அரிசி மாவு ஆட்டி எடுத்தேன். இப்போ நம்ம அதுக்கு தகுந்த உப்பு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டேன். நான் வந்து அரை கிலோ அரிசி 50 கிராம் உளுந்து போட்டேன். இப்போது நான் மாவு உப்பு போட்டு கரைச்சிட்டேன். நான் நேற்று நைட்டு ஊற வச்சேன். காலையில் இப்போ மாவு ஆட்டிட்டேன். எனக்கு நைட்டு புளிச்சிருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் நாளை காலையில் எனக்கு மாவு ரெடி ஆகிடும். நான் வந்து இந்த ஆப்ப மாவுக்கு நான் ஈஸ்ட்டு போடல, பேக்கிங் சோடா எதுவுமே போடல. காலையில் தேங்காய் தண்ணி மட்டும் நம்ம இது மாவு ரெடி ஆனதை நம்ம உடச்சி ஊற்றி ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போது எனக்கு மாவு பொங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த நம்ம மூடி வச்சுருந்தீங்களா அதுவே வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் திறக்கவே இல்லை, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது மாவு எந்த அளவு பொங்கிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பொங்கி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறினாலே உங்களுக்கு வந்து மாவு வந்து திரும்ப உள்ளுக்கு போயிடும். இந்த மாதிரி பொங்கினா தான் ஆப்பம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இப்போ எனக்கு இன்றைக்கி நைட்டுக்கு நான் ஆப்பம் எனக்கு மாவு ரெடி. நான் நைட்டு இன்றைக்கி ஆப்பம் வந்து உங்களுக்கு போட்டு தான் காமிக்கிறேன். இன்றைக்கி நைட்டு நம்ம ஆப்பம் போடலாம். இப்போது எனக்கு ஆப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு இரும்பு கடாய் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் இப்போ ஆப்பம் சுடுற வானலே இருக்குது, நான் ஸ்டிக்கில் இருக்குது. ஆனால் அதை விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கடாய் ஒன்று சின்னதாக வாங்கிக்கிங்க. அதில் நம்ம நல்லெண்ணெய் எடுத்து இந்த வானல் காய்ஞ்சதும் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போது ரெண்டு கரண்டி ஆப்பம் மாவு எடுத்து ஆப்பம் ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி நல்ல துணி ஒரு காட்டன் துணி இந்த ரெண்டு சைடில் பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு சுற்று நீங்கள் கொஞ்சம் ரெண்டு கரண்டி மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு
அந்த நல்ல பாட்டிங்க எல்லாம் ஊத்துவாங்க இல்லீங்களா அந்த மாதிரி நல்லா இருக்கும் ஆப்போ இல்லன்னா நமக்கு அந்த ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி நமக்கு நைஸா தான் இருக்கும் நான் அந்த ஒரு ஆப்போ ஊத்திட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ நமக்கு ஆப்போ இங்க வா இப்போ ஆப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு பாத்தீங்கன்னா அந்த ஓரங்கள் நமக்கு வந்து சுத்தி நமக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்கு நீங்க லைட்டா அப்படி எடுத்தாலே போதும் நமக்கு பாருங்க ஆப்போ நமக்கு வந்து சுத்தி நமக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்கு இந்த உள்ள வந்து பாத்தீங்களா நல்லா வந்து நமக்கு வீரலா இருக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கு ஆப்போ இப்ப நம்ம இது ஒரு ப்ளேட்டுக்கு வெச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு மெலிசா ஊத்துறேன் ஒரு 1/2 கரண்டி அதே மாதிரியே இந்த மாதிரி லேசா சுத்தி விட்டுக்கங்க சுத்தி விட்டாதான் ஆப்போ நான் உங்களுக்கு மெலிசா சின்னதா ஊத்தி இருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஆப்போம் நல்ல அந்த ஓரங்கள் ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும் உள்ள வந்து நல்ல வந்து சாஃப்ட்டா இருக்கு இது நான் போட்ட மெஷர்மென்ட்ல நீங்க போட்டு செய்ங்க கண்டிப்பா ஆப்போ நல்லா இருக்கும் அடுத்து ஆப்போ பார்க்கலாம் இங்க பாருங்க சும்மா நீங்க எடுத்ததும் வந்து உள்ளுக்கு போய் இது பண்ணனும்னா நம்ம இந்த ஓரங்களை நம்ம இது பண்ணாலே நமக்கு ஆப்போ அப்படியே நமக்கு வந்துரும் பாருங்க நான் அந்த எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா அது இது எல்லாமே நமக்கு வந்து சாஃப்ட்டா வருது இப்போ எனக்கு ஆப்போ ரெடி ஆயிருது ஆப்போ நான் இன்னைக்கு நைட்டுக்கு வந்து தேங்காய் பால் வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு தேங்காய் பால் விருப்பலனா நீங்க வந்து நல்ல கார சட்னி வெங்காய சட்னி சாம்பார் குருமா கறி குழம்பு எல்லாமே நீங்க வந்து சைடிஷா வச்சுக்கலாம் ஆட்டுக்கால் பாயாவும் நல்லா இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு முட்டை ஆப்போ மட்டன் குழம்போட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ